நாங்க வந்து எங்க போறோம் தெரியுமா? நாங்க எங்க போறோம்? தியேட்டர் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் 1 இயர். 1 இயர் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போறோம் தியேட்டருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன மூவியா இருக்க போகுதுன்ட்டு. மாஸ்டர் தான் பார்க்க போறோம். அண்ட் போயிட்டு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். அண்ட் நீரும் வந்து நீரும் வரப்போறான். விஜய் அங்கிள் மூவி பார்க்க போறோம். நீ குட் பாயா பாப்பியா? வாத்தி கண்ணே. சரி, நீ குட் பாயா பாப்பியா? தியேட்டர்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டல்ல யாரையுமே? ரெடி ஆயிட்டோம். ஹாய் நீரவ், எங்க போறீங்க? என்ன பார்க்க போறீங்க? மாஸ்டர் விஜய் அங்கிள் மூவி போறீங்களா? வாதி கம்மிங் சொல்லு. ஓகே, ஹலோ. உள்ள போயிட்டு இருக்கோம். காலியா இருக்கு தியேட்டர். மேக்சிமம் இங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தியேட்டரில். ஸோ பார்க்கலாம். ஜாலியாக தான் இருந்தது நாங்கள் புக் பண்ணும்போது. இந்த ஒரு தியேட்டர் பாருங்க, எவ்வளோ காலியாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாஸ்டர் மூவி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுலாம் சொல்ல முடியாது. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்தது. பட் கிளைமேக்ஸும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ விஜய் விட விஜய் சேதுபதிக்கு தான் கொஞ்சம் ஓவர் மாஸாக இருந்த மாதிரி இருந்தது மூவி. அண்டு ஒருத்தர் தூங்கிட்டாரு. அங்க ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தான், ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவன் பார்த்தா மூவி. அதுக்கப்புறம் அவனுக்கு அது பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா அங்க நடந்துகிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். முடிஞ்ச அளவுக்கு சேட்டை பண்ணாம இருந்தான். ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணல. ஆமா, அவன் போனாலும் தனியா காலியா இருந்த இடத்துலதான் போய் விளையாடிட்டு இருந்தான். ஸோ தியேட்டர் காலியா இருந்ததால பிரச்சனை இல்லாம இருந்தது. அண்ட் காரில் வந்த உடனே ஆஸ் யூஷுவல் தூங்கியாச்சு. ஆமாம், தென் தியேட்டரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. நம்ம உட்காந்துட்டு இருக்கோன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சீட்டு வந்து எம்டியாக வச்சுருக்காங்க. மொத்தமாகவே ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க தியேட்டரில். ஸோ அதுவே ஜாஸ்தி தான், அவ்வளோ இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாஸ்டர் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். So, wishing everybody happy Pongal. And எல்லாருக்கும் இந்த தை திருநாளில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்புகிறோம். ஓகே, பாய் பாய்.